உடல் நலம், கல்வி, திருமணம், பொருளாதார முன்னேற்றம் என அனைத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள உதவும் உலகின் ஆக சிறந்த ஜோதிட முறையான உயர்கணித சார ஜோதிட முறையை வழங்குகிறார் தமிழ் ஜோதிட தீபம் ஜி வி நிஷோக் வர்ஷன். தொடர்பிற்கு 9443355696. இப்பதான் திருடுறாங்களா இல்ல ஏற்கனவே வாட்ஸ்அப்ல இருக்கதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு, இதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? நீங்க புதுசா ஒரு மொபைல்ல வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னாலே அதுல வந்து ஐ அக்ரி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் நீங்க படிச்சீங்கன்னாவே அதுலயே முதல்ல உங்க மொபைல் எடுத்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல ஒரு 30-40 அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்கன்னா எதுவுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, எல்லாம் ஃப்ரீயா தான் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. சோ அப்ப ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க வந்து சேலபிள் ப்ராடக்ட் என்னன்னு பாக்கணும். சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஃப்ரீயா எதெல்லாம் நீங்க எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க தான் ப்ராடக்ட். மொபைல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ட்ரேடிங் கமோடிட்டி. அப்ப நம்ம தான் டிசைட் பண்ணணும் எந்த அளவுக்கு மொபைல யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இதுல சிம்பிளா வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கை பிளேம் பண்றதோ வாட்ஸ்அப் பிளேம் பண்றதோ அதுல எந்த ப்ரோஜனமும் கிடையாது. தே ஆர் டூயிங் பிசினஸ் அவ்வளவுதான். உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான டேட்டாவும் அவங்க எடுத்துக்கிறாங்க. என் டு என் என்கிரிப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க, ரொம்ப சேஃப்னு சொன்னாங்க. இனி வரைக்கும் என் டு என் என்கிரிப்ஷன் இருந்துட்டு தான் இருக்கு, பட் அதுக்கான அர்த்தம் வேறையாக தான் இருக்கு. என் டு என் என்கிரிப்ஷன் என்ன, இப்போ நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா நீங்க படிக்கலாம் நாம் படிக்கலாம், தேர்ட் பார்ட்டி யாருமே நடுவில் வந்து படிக்க முடியாது, பட் வாட்ஸ்அப் கம்பெனி படிக்கலாம். இப்போ நீங்க வந்து நினைக்கலாம் ஓகே நான் வந்து சிக்னலுக்கு போகலாம் இல்லை வந்து டெலகிராமுக்கு போகலான்னு நினைக்கலாம், பட் உங்க வாட்ஸ்அப் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 500 பேர் இருக்காங்க. அந்த 500 பேரும் நினைச்சா மட்டும்தான் உங்களால் அந்த சிக்னலுக்கும் இதுக்கும் மாற முடியும். இருக்காது. நான் வந்து தமிழ்லயே ஒரு த்ரெட்டை வந்து கம்யூனிகேட் பண்றேன், வாய்ஸ் நோட்டை கம்யூனிகேட் பண்றேன், அதையும் அதனால வந்து ரீட் பண்ண முடியுமா, வீடியோஸ் இமேஜ் எல்லாமே பண்ண முடியுமா? நீங்க தங்கிலீஷ்ல பேசினாலும் உங்க ஃப்ளோ மட்டும் தங்கிலீஷா இருக்கும், பட் அந்த கீபோர்டு எப்பயுமே ஒரு லாங்குவேஜ்ல தான் இருக்கும். இன்னைக்கு வந்து 10-9 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு மொபைல்ல தான் யூஸ் பண்றீங்க. அண்ட் எல்லா மொபைல்லயும் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு. இப்ப ஃபேஸ்புக்ல ஒரு ஏதோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, பாத்துட்டு திடீர்னு பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சிரிச்சீங்கன்னா உங்க ஸ்மைல் அதை கேப்சர் பண்ணிக்கும். ஓ தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சைபர் கிரைம் அட்வொகேட் மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் அவர்கள். வாருங்கள் திரு கார்த்திகேயன் அவர்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நலமா இருக்கேன் சார். ஃபைன். ஆக்சுவலி இப்ப என்னன்னா மக்களுடைய தகவல்கள் ரொம்ப நலமா இருக்கா பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கறதா இப்போ ஒரு கேள்வியா எழுந்துகிட்டு இருக்கு. மக்கள் சமூக வளங்கள் முழுக்க அதை பத்தினா விஷயங்கள் தான் பரவிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்ல இருக்க தகவல்கள் வந்து ஃபேஸ்புக்ல வந்து இப்போ பகிர போறாங்கப்பா, அதுக்கு அக்ரி கொடுங்கப்பா, அப்படி இல்லைன்னா உங்களால வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ வந்து இருக்கிற கரண்ட் ட்ரெண்டு. இப்பதான் திருடுறாங்களா இல்ல ஏற்கனவே வாட்ஸ்அப்ல இருக்கதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு, இதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? சி, இது வந்து ரொம்ப காமனான விஷயம். ஒரு சிம்பிளா ஒரு லாஜிக்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப் வந்து 2014 ஃபேஸ்புக் வந்து நியர்லி $20 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய வந்து வாட்ஸ்அப் ப்ரொமோட் பண்ணாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் இனி வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதுக்கோ வீடியோ அனுப்புறதுக்கோ ₹1 கூட பணம் கொடுத்தது கிடையாது. ஸோ பட் $20 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து அதுல இருந்து பணம் எடுப்பாங்கன்றத முதல்ல நம்ம யோசிச்சிருந்தோம் அப்படின்னா இதுக்கான விடை நம்மளுக்கு எப்பயே கிடைச்சிருக்கும். ஸோ என்னன்னா வந்து நீங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணும் போது நீங்க புதுசா ஒரு மொபைல்ல வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னாலே அதுல வந்து ஐ அக்ரி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் நீங்க படிச்சீங்கன்னாவே அதுலேயே தெளிவா போட்டிருப்பாங்க, உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எடுப்போம், மெசேஜை படிப்போம், கேலரியை பார்ப்போம், கேமராவை ஆன் பண்ணுவோம், மைக்கை லிசன் பண்ணுவோம், அதுலேயே தெளிவா போட்டிருக்காங்க. இப்ப இது ஒன்றும் புதுசா வந்தது கிடையாது, ஆல்ரெடி அதுல போட்டிருக்காங்க. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அதன் மூலியமா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எடுத்து சைமல்டேனியஸா ஃபேஸ்புக்ல அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனோட என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் தான் இப்ப வர்றது. அண்ட் மோர் ஓவர் இப்ப வாட்ஸ்அப் வந்து பிசினஸ்க்காக நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சி, ஒரிஜினலா வந்து வாட்ஸ்அப் வந்து இட்ஸ் எ பர்சனல் மெசேஜிங் சர்வீஸா இருந்துச்சு, பட் இப்போ வாட்ஸ்அப் பிசினஸ் வந்து ரோல் அவுட் பண்ணாங்க. 2019 வாட்ஸ்அப் பிசினஸ் அதிகமாக ரோல் அவுட் ஆச்சு. ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ் ரோல் அவுட் ஆனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசினஸ் பர்பஸ்க்காக நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கான சர்வீசஸ் இப்போ என்ஹான்ஸ் பண்றாங்க வாட்ஸ்அப்ல. இன்னும் வாட்ஸ்அப்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து யூனோ லைக்
வாட்ஸ்அப் மொபைல்ல இருந்து நீங்க வாட்ஸ்அப் கால் பேசலாம், இல்ல வந்து வாட்ஸ்அப் வீடியோ கால் பேசலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் கம்ப்யூட்டர்ல இருந்து பேச முடியாது. பட் இப்ப அந்த சிஸ்டம் அனௌன்ஸ் பண்றாங்க, நீங்க கம்ப்யூட்டர்ல இருந்தே வாட்ஸ்அப் வெப் மூலமா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இப்ப அது அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது அதுக்கான ஒரு பிரைவசி பாலிசி அப்டேட் பண்றாங்க. ஸோ அதுல சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட டேட்டா எடுக்கிறோம், நாங்க பிசினஸ் பர்பஸ்க்காக நாங்க பேஸ்புக் கூட ஷேர் பண்றோம், பிளஸ் இந்த தேர்ட் பார்ட்டிக்கும் நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான கன்சென்ட் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, வந்து யூரோப்ல வந்து ஜிடிபிஆர்னு இருக்கு, ஜென்ரல் டேட்டா ப்ரொடக்ஷன் ரெகுலேஷன் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு நாட்டையும் தனித்தனியா பிரைவசியை ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு டேட்டா பேஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க, அதுக்கான சட்டங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த சட்டத்தின்படி ரெகுலரா வந்து கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி வந்து கன்சென்ட், வி கால் இட் அஸ் நம்ம அக்ரீன் கொடுக்குறோம், இட் இஸ் கால்ட் கன்சென்ட், கன்சென்ட் வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு கன்சென்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால புதுசா இதோ அவங்க பண்ணல, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறதே தான் இப்ப அனௌன்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம வருத்தப்படுறதுக்கோ இல்ல பயப்படுறதுக்கோ எந்த ஒரு இன்னும் லைக் அர்த்தமே இல்லைன்னு சொல்லணும். இங்க ஒரு பெரிய விஷயமா இதை பேசுறாங்க, இது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. முதல்ல உங்க மொபைல் எடுத்து பாத்தீங்கன்னா, உங்க மொபைல்ல ஒரு 30-40 அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்கன்னா எதுவுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, எல்லாம் ஃப்ரீயா தான் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்ப ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க அங்க வந்து சேலபிள் ப்ராடக்ட் என்னன்னு பாக்கணும். சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, ஃப்ரீயா எதெல்லாம் நீங்க எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க தான் ப்ராடக்ட், ஓகேங்களா? உங்களை தான் சேல் பண்றாங்க அங்க ஆன்லைன்ல. ஸோ உங்களோட டேட்டா எடுத்து சேல் பண்ணி அதன் மூலமா தான் பிசினஸ் பண்றாங்க. நாட் ஒன்லி வாட்ஸ்அப், இன்னைக்கு வந்து உடனே எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் போட்டு நம்ம சிக்னல் போயிடலாமா, டெலிகிராம் போயிடலாமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் ப்ரோ, எல்லாரும் இதே கைண்ட் ஆஃப் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க மட்டும் கிடையாது. பட் உங்களுக்கு சிக்னல்லையும் டெலிகிராம்லயும் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல இருக்கிற யூசர்ல 50% கூட அவங்ககிட்ட கிடையாது. ஸோ அதனால அதை பத்தி பெருசா யாரும் பேசுறது இல்லை. பட் வாட்ஸ்அப்ல ஆக்டிவ் யூசர்ஸ் இந்தியாவில மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 34 crore வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. ஜென்ரல் யூசர்ஸ் கிடையாது. ஆக்டிவ் யூசர்ஸ்னா டெய்லி காலையில குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறவங்க, நைட்டு குட் நைட் மெசேஜ் அனுப்புறவங்க, இவங்களை ஆக்டிவ் மெசேஜஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்டிவ் யூசர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. பட் சிக்னலும் டெலிகிராம்லாம் இருந்தால் அந்த அளவுக்கு ரீச் கிடையாது, 50% கூட கிடையாது. ஸோ அதனால அதை பத்தி நம்ம பெருசா பேசுறது இல்லை. வாட்ஸ்அப்ல வந்து அதிகமான யூசர்ஸ் இருக்கிறனால அதை பத்தி நம்ம இன்னைக்கு பெருசா பேசிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு காமன் தான், வென் இட் கம்ஸ் டு சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா உங்க பிரைவசி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஃப்ரீயா நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆன்லைன்ல வாங்குறீங்க. ஸோ அப்படி வாங்கும் போது வந்து உங்களை வந்து ஒரு ட்ரேடிங் கமாடிட்டி தான் நீங்க வந்து ஆன்லைன்ல போகும்போது. உங்க மொபைல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் ட்ரேடிங் கமாடிட்டி. அப்ப நம்ம தான் டிசைட் பண்ணணும் எந்த அளவுக்கு மொபைலை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இதுல சிம்பிளா வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் பிளேம் பண்றதோ வாட்ஸ்அப் பிளேம் பண்றதோ அதுல எந்த ப்ரோஜனமும் கிடையாது. தே ஆர் டூயிங் பிசினஸ், அவ்வளவுதான். உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான டேட்டாவும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ சிக்னல் ஆப்போட நிறுவனர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவர் வாட்ஸ்அப் கூட ஃபேஸ்புக் கூட நெருங்கிய ஒரு தொடர்புல இருந்தவர் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப எங்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு இருக்கு, நாங்கள் லோக்கல் சர்வர் வச்சிருக்கோம், உங்களால வந்து தகவல்கள் பரிமாற்றம் அப்படிங்கிறது வெளியில கசியாது அப்படின்னு சிக்னல் ஆப் வந்து ஒரு உறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் வந்து இப்போ அதிகாரப்பூர்வமாக நான் விஷயத்தை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சட்டம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் ஒரு தனி மனிதனாக இருக்கிறேன், நான் நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் சார் என்னுடைய தகவலை திருட்டிருக்காங்க சார், ஒரு வழக்கு போடணும் சார் அப்படின்னா, உங்களால் என்ன விஷயங்கள் எனக்காக பண்ணித்தர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இப்போ தகவல் திருட்டு அப்படின்னா வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் மூலிமா கேஸ் நம்ம வந்து அவங்க மேலே போடலாம், வாட்ஸ்அப் மூலியோ ஃபேஸ்புக் மூலியோ அவங்க மேலே கேஸ் போடலாம். பட் ப்ரொவைடட் இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தகவல் எடுத்திருக்காங்கன்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது எந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுங்க, எவிடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு கேஸுமே நிற்காது. ஸோ இப்போ எவிடன்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர், வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இந்தியன் கம்பெனி கிடையாது, இட்ஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி, ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாமே இன்கார்பரேட்டட்ன்றது அமெரிக்கன் லாஸ். ஸோ இங்கே நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது அப்படின்னா சைமல்டேனியஸாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா? பட் வேற நான் அமெரிக்கன் கம்பெனி அப்படி வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி எந்த ஒரு கண்ட்ரில இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கவர்மெண்ட்டுக்கும் அது ஷேர் ஆகிட்டு இருக்கும். இப்போ சிம்பிளா சொல்ல போனா, இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்ஷன் 69 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ கேட்டாலுமே இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துதான் ஆகும், இப்போ ஒரு இந்தியன் கம்பெனியா இருந்தாலும். ஸோ எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அந்தந்த கண்ட்ரி கேட்கும் போது அந்த கம்பெனி கொடுத்துதான் ஆகும். ஸோ அதனால 100% கான்ஃபிடென்ஷியலா வச்சுப்போம் அப்படின்னு சொல்றதே எடுக்கணும். மேபி சிக்னலோட அவங்களுக்கு இது ஒரு ப்ரொமோஷனா யூஸ் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி சேஃப்டின்ற வேர்ட் ஒரு ப்ரொமோஷனா யூஸ் பண்ணிட்டு அவங்க கொண்டு போகலாம். பட் அவங்களோட பிசினஸ் மெத்தடும் இதுவாக தான் இருக்கும். அது இல்லாமல் வாட் இஸ் தியர் ரெவன்யூ மாடல்னு கேளுங்களேன். சரி ஓகே, நீங்க எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறீங்க, சார்ஜ் பண்றது இல்லை, தென் வாட் இஸ் யுவர் ரெவன்யூ மாடல்? நீங்க படிக்கலாம், நாம் படிக்கலாம், தேர்ட் பார்ட்டி யாருமே நடுவில் வந்து படிக்க முடியாது. பட் வாட்ஸ்அப் கம்பெனி படிக்கலாம், யூ காட் இட்? ஓகே, வாட்ஸ்அப் கம்பெனி படிக்கலாம், வாட்ஸ்அப்போட பேரண்ட் கம்பெனி ஃபேஸ்புக் படிக்கலாம்,
பட் வேற தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து உள்ள படிக்க முடியாது. பட் இப்போ ஒர்க்கு கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா, இதை நாங்க படிக்கிறோம், இந்த இன்ஃபர்மேஷன் நாங்க எடுக்கிறோம், இதை தேர்ட் பார்ட்டிக்கு நாங்க சேல்ஸ் பண்றோம்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஃபேஸ்புக்ல தேர்ட் பார்ட்டி டேட்டா சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. லாஸ்ட் யூஎஸ் எலெக்ஷன்லேயே இது வெளியில வந்தது இல்லைங்களா, கேம்பிரிட்ஜ் அந்த கேஸ்ல பேஸ்புக் சிம்பிளா அதே தான். யூஎஸ் செனட்டர்ஸ்லயும் செனட்டர் காங்கிரஸ்மேன் எல்லாருமே வந்து மார்க் ஜக்கர்பர்க் கூப்பிட்டு அவர் வந்து இன்டர்கேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் இன்டர்கேட் பண்ணாங்க. இன்டர்கேட் பண்ணப்போ அவர் தெளிவா சொன்னாரு, நாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட ஆல்ரெடி இண்டிவிஜுவல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க தெளிவா சொல்லியிருக்கோம். அவங்க அக்ரி பண்ணிட்டு தான் பேஸ்புக் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மக்களை ஏமாத்தி நாங்க எதுவுமே பண்ணல. ஸோ அதைதான் இன்னைக்கு நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். அவர் மேல எந்த ஒரு சார்ஜஸும் ஃப்ரேம் பண்ணல. அதுக்கப்புறம் யூஎஸ் செனட்ல வந்து எந்த சார்ஜஸும் ஃப்ரேம் பண்ணல. தேவையான மெசேஜஸ் மட்டும் தான் அனுப்புவோம், தேவையில்லாததை அனுப்ப மாட்டோம். பட் இன்னைக்கு வந்து அடிக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத மெசேஜஸ் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு நாளே ஓடாதுன்ற மாதிரி ஒரு அடிக்ட் ஆயிட்டோம் நம்ம. ஸோ இதை கண்டினியூ பண்றதா வேண்டாமான்றது ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட டெசிஷன். இது இல்ல அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஒரு பாலிசி டெசிஷன் கொண்டு வரணும். கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு ரொம்ப வருஷமா பார்லமெண்ட்ல பெண்டிங் இருக்கு. 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது லேப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இனி வரைக்கும் அது வந்து பார்லமெண்ட்ல பெண்டிங்லயே இருக்கு. இனி வரைக்கும் அது பாஸ் பண்ணவும் இல்லை, சட்டமா மாறவும் இல்லை. மேபி அது சட்டமா மாறுச்சு அப்படின்னா டேட்டாவை அதை தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்ப நார்மல் டேட்டா தனியாகவும், பர்சனல் டேட்டா தனியாகவும், சென்சிட்டிவ் டேட்டாவை தனியாகவும், கிரிட்டிக்கல் டேட்டாவை தனியாகவும், இந்த மாதிரி தனித்தனியா டேட்டாவை செக்மெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ பிரிக்கும் போது அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த டேட்டாவை நீங்க வந்து இந்தியாக்குள்ள வச்சு ப்ராசஸ் பண்ணணும், எந்த டேட்டாவை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், எந்த டேட்டாவை எக்காரணத்தை கொண்டும் அதோட காப்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதுல வகைப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சட்டம் வந்துச்சுன்னா தான் இதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமே தவிர, சட்டம் வராத வரைக்கும் இது மாதிரிலாம் நம்ம ஒண்ணுமே கேட்க முடியாது இதுல. சார், அப்போ மத்திய அரசுகிட்ட வந்து இப்போ சிஐஏடி அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்புலாம் பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பையும் முகநூலையும் தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. இது போன்ற கோரிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு எடுபடும் நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா இந்தியாவில? முதல்ல இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு, தனி மனிதனுக்கும் உரிமை இருக்கு, இந்த மாதிரி வந்து யூனோ ஆர்கனைசேஷனுக்கும் இதுக்கான உரிமை இருக்கு. பட் அது டிசைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட். ஸோ என்னோட பர்சனல் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கவர்மெண்ட்டும் இதை பேன் பண்ணாது. இன்னைக்கு வந்து ஒரு வந்து ஒரு எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினே இன்னைக்கு ஆன்லைன்ல தான் நடக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் இல்லை வேற சோஷியல் மீடியாவும் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னைக்கு பொலிட்டிக்கல் கேம்பெயின் எதுவுமே நடக்காது. ஸோ பப்ளிக் டைரக்டா போய் ரீச் ஆகுறதுல, நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் கேம்பெயின் எடுத்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தெருவுக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் போயிட்டே இருப்பாங்க. டெய்லி பேசிஸ்ல கார்லயும் பைக்லயும் ஆட்டோலயும் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்குலாம் லாஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் இருந்திருக்காது, தெருக்கள்ல வரதோ வீடுகள்ல வரதோ இருக்காது. பட் டைரக்டா உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, எப்படி வந்துட்டாங்க, உங்க மொபைல்குள்ள வந்துட்டாங்க, எப்படி வந்துட்டாங்க, இதெல்லாம் சோசியல் மீடியாவில தான். ஸோ அப்ப எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே சோசியல் மீடியா ஸ்கிப் பண்ணிட்டு அவங்களால எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதோ யூனோ லைக் ஒரு கேம்பெயின் பண்றதோ அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. ஸோ அது பிகாஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யூனோ பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறிடுச்சு. ஸோ எந்த இப்போ பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அரசாங்கமா வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அரசாங்கமும் இதை தடை பண்றது அப்படின்றது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். மேபி இதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம், இல்லைன்னா ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம். இது வந்து கம்ப்ளீட்டா கூடாது அப்படின்னு சொல்றது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான தான் நான் பாக்குறேன். ஓகே சார், இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தடை செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு தனி மனிதருடைய தகவல்கள் அப்படிங்கிறது இது போன்ற தளங்கள்ல பகிரப்படும் போது ஒரு தனி மனிதருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அல்லது ஆபத்துகள் நேரிட வாய்ப்பு இருக்கு, அல்லது அவர் எப்படி அதை தடுத்து நிப்பாட்டிக்கிறது? முழுமையா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேற ஆப்புக்கு தாவணுமா, இல்ல இதுக்குள்ளேயே இருந்து நம்மளால செய்திகளை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்க முடியுமா? இது நம்ம வந்து டிஜிட்டல் கேஜெட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளால இன்னைக்கு வாழ முடியாது. அது அது வந்து இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஆர்கன்னே நினைச்சுக்கலாம். ஓகே, நீ கை இல்லாம உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்ற மாதிரி வந்து மொபைல் போனும் இந்த லேப்டாப்பும் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமை நம்ம இருக்கும். ஸோ பட் எப்படி சேஃபா யூஸ் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நோ ஹவ் யூ கோயிங் டு ட்ரீட் தட் அப்படின்றது தான். சி, மொபைல் போன்ல எல்லா டேட்டாவும் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க, தட் இஸ் ஃபைன். பட் தேவையில்லாத இடத்துக்குலாம் அந்த மொபைலை தூக்கிட்டு போகாதீங்க. ஏன்னா ட்ரீட் இட் அஸ் எ ஒரு கெஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, உங்களோட வீட்டோட லிவிங் ரூம் வரைக்கும் தான் மொபைல் போன் அலோவ் பண்ணுவீங்க, கெஸ்ட் அலோவ் பண்ணுவீங்க. பட் உங்களை உங்க கெஸ்ட்டை பெட்ரூமுக்கோ இல்லை வாஷ்ரூம்க்கோ கூட்டிட்டு போக மாட்டீங்க ரெகுலராக. ஸோ அதே மாதிரி உங்க மொபைலை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதுக்கேற்ற ஒரு கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சேஃபா இருக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளால வாழ முடியாது. பட் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், வி கால் இட் அஸ் நெட்டிகட்ஸ் அப்படின்னும். ரியல் லைஃப்ல எட்டிகட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும்,
எங்க போனா எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஆன்லைன்ல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். அது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சேஃபா இருக்கலாம். ஸோ அப்போ வாட்ஸ்அப்பினுடைய பயனாளர்கள் எண்ணிக்கை குறையும் நீங்க கணிக்கிறீங்களா சார்? ஒரு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்டா நீங்க சொல்லுங்க, பயனாளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னா அது வாட்ஸ்அப்புக்கு இழப்பு தானே? மேபி வாட்ஸ்அப் இருந்து பின்வாங்க வாய்ப்பு இருக்கா? ஓகே, நிறைய பேர் வெளியில வெளியேற வாய்ப்புகள் இருக்கு, அதனால பின்வாங்கலாம் நினைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வாட்ஸ்அப் இதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எக்ஸ்பிளனேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இது வந்து பிசினஸ் யூசர்ஸ்க்கு தான் இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கோம். இதனால வந்து இண்டிவிஜுவலோட எந்த ஒரு விஷயம் பாதிக்காது அப்படின்றது வாட்ஸ்அப் ஆல்ரெடி வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ வாட்ஸ்அப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்றாங்க. ஈவன் பேமெண்ட் சிஸ்டம்ஸும் கொண்டு வராங்க இந்தியா, ஆர்பிஐல அதுக்கான பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. எப்படி பேடிஎம் பேமெண்ட்லாம் வாங்குறீங்களோ அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த டேட்டாவெல்லாம் அவங்க ரெகுலேட் பண்ணி இந்தியாவில் பிசினஸ் பண்றதுக்கு அவங்க இருக்கும்போது வந்து இந்தியாவை ஸ்கிப் பண்ணிட்டு அவங்களால வேற எங்கேயுமே போக முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து மேஜர் யூசர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் யூசர்ஸ் தான் அதிகம். ஸோ வந்து அதனால இந்தியாவை ஸ்கிப் பண்ணிட்டு அவங்களால போக முடியாது. அதே மாதிரி இந்தியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வி ட்ரஸ்ட் தேம் எ லாட். ஓகே, அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது அப்படின்னா ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்கிப் பண்ணிட்டு போக மாட்டேங்க. சி, இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், ஓகே நான் வந்து சிக்னலுக்கு போகலாம் இல்லை வந்து டெலகிராமுக்கு போகலாம்னு நினைக்கலாம். பட் உங்கள் வாட்ஸ்அப் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500 பேர் இருக்காங்க. அந்த 500 பேரும் நினைச்சா மட்டும்தான் உங்களால் அந்த சிக்னலுக்கும் இதுக்கும் மாற முடியும். எனக்கு மட்டும் அவங்க போயிட்டு மிச்ச கான்டாக்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த சிக்னலோ இல்லை டெலகிராமோ யூஸ் பண்ணி உங்களுக்கு போஜனமே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து அந்த மாதிரி என்டையர் எல்லாமே வந்து மாறினாங்கன்னா மேபி இது மாறலாம். இல்ல ஒரு சில பேர் வந்து போறாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்க தவிர கம்ப்ளீட்டா வாட்ஸ்அப்போட பிசினஸ் இதனால ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ வாட்ஸ்அப் பயனாளர்கள் வந்து கண்டிப்பா வெளியேற மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. என்னோட கேள்வி அப்படின்னா, ஒருவேளை வாட்ஸ்அப் பிசினஸ்க்கு மட்டும்தான் இந்த விஷயம் இருக்குது, சாதாரண பயனாளர்களுக்கு இன்னும் போய் சேரல, அந்த விஷயம் போய் சேரல நினைக்கிறீங்க? அப்படி சேர்ந்துச்சுன்னா பொதுமக்கள் மத்தியில, வெகுஜன மக்கள் மத்தியில, ஐயோ என்னப்பா இது நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற அச்சநிலை உருவாகாதா? சி, நம்ம வந்து யூனோ லைக் வி ஆர் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ராக்கெட் சயின்ஸ் ஆர் நியூக்ளியர் சயின்ஸை பற்றி நம்ம பேசுறதுல, ஜஸ்ட் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது நம்மளுக்குள்ள கான்ஃபிடென்ஷியலாக எப்படி வச்சுக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ வந்து இதை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து யூனோ லைக் எனிமி கண்ட்ரி நம்மளோட ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பெரிய லெவலில் திங்க் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? நீங்கள் என்றைக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே உங்கள் ப்ரைவசி எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. இது வந்து புதுசாக இதுக்கு மேலே என்னோட ப்ரைவசி போயிடும் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் கூகுளில் போய் ஏதாவது ஒரு பொருளை தேடினீங்கன்னா அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்போ வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலே அந்த அதன் மைக் மூலிமா லிசன் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த விஷயம் பெருசாக பேசப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ், நம்பர் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் அதிகமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சேட்டலைட் சேனல் மட்டும் தான் இருந்துச்சு, இன்னைக்கு யூடியூப் சேனல் அதிகமாயிடுச்சு. ஸோ யூடியூப் சேனல்ஸ் அதிகமாகிறதுனால வந்து ஒரு சில ரெப்யூட்டட் சேனல்ஸை தவிர மிச்சவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதை வந்து பெருசாக ஊதி பெருசாக்கிற ஒரு கண்டென்ட்டாக தான் இதை பார்க்குறாங்களே தவிர இதனால ஒரு பெரிய இம்பாக்ட் யாருக்காவது இருக்கும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக இருக்காது. அண்ட் மோர் ஓவர் யூனோ இந்த மாதிரி கம்பெனிஸ், இந்த கம்பெனியில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்த பாலிசி இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸே பண்ண முடியாது. நிச்சயமா, கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்லும் கூட விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி என்னுடைய நண்பர் கூட எங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இப்போ அவர் வந்து அவருடைய நண்பர்கிட்ட ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஊருக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம எந்த இடத்துல வந்து சாப்பிடலாம், எந்த இடத்துல தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. போன்ல அவர் தொடவே இல்லை. ஆனா பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம், கொஞ்ச நேரம் கழிச்சு செல்போன் ஆன் பண்ண பிறகு இங்க வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு, இங்க நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு காட்டப்படுது அப்படின்னா நம்ம பேசுறத கூட அது ஃபோன் வாட்ச் பண்ணுது, அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமா போயிடுச்சான்னு கேக்குறேன். ஆமாங்க, இது ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் 2016ல இருந்தே இந்த டெக்னாலஜி வந்துருச்சு. இட்ஸ் கால்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா இது வந்து நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து பேசினாதான் வந்து அதை லிசன் பண்ணல. ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பேசினீங்கனாலே நீங்கள் பேசுறது எல்லாத்தையுமே அதுக்கு வந்து லிசன் பண்ணுவோம். லிசன் பண்ணி அதில் இருக்க கீவேர்ட்ஸ் எடுத்துக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னா ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் பேசுவார், நல்லா இருக்கீங்களா, வீட்டில் சாப்பிட்டீங்களான்னு பேசுவார். இதெல்லாம் கீவேர்ட்ஸ் கிடையாது. அவர் எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாரோ அந்த டெஸ்டினேஷன் அதில் ஒரு கீவேர்டு, ஓகேங்களா? அவர் தங்கிறதுக்கு ஹோட்டல்ஸ் தேடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அது ஒரு கீவேர்டு. நான் வந்து யூனோ லைக் ட்ரெயின்லேருந்து எப்படி ஹோட்டலுக்கு போகிறது அப்படின்னு தெரியும், அங்கே ஒரு கேப்ன்றது ஒரு கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்ட்ஸை மட்டும் அதை பிக்கப் பண்ணிக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அட்வர்டைசர்ஸ் ஆல்ரெடி பே பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கு, அவங்களுக்கு பிளேஸ் பண்ணி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை உங்களுக்கு திருப்பி காமிக்கும், ஓகேங்களா? இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்க விஷயம் தான். பட் இதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. யூனோ லைக் அது பெருசாக நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஃபுல் பேஜையும் பிளாக் பண்ணுற மாதிரி வந்து கன்சர்ன் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அது எல்லாருமே பயந்து நம்ம இப்ப அதை பத்தி ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு. சரி சார், இப்ப வந்து அந்த மெசேஜஸ் இருக்குல்ல சார், இப்போ டெக்ஸ்ட் மெசேஜஸ் மட்டும் ரீட் பண்ணுமா இல்ல இப்ப நான் வந்து முழுக்க தமிழ்ல பேசுறேன் சார்,
நான் வந்து தமிழ்லயே ஒருத்தர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றேன், வாய்ஸ் நோட்ல கம்யூனிகேட் பண்றேன், அதையும் அதனால வந்து ரீட் பண்ண முடியுமா? வீடியோஸ் இமேஜ் எல்லாமே பண்ண முடியுமா? எல்லாமே பண்ண முடியுங்க சார், நீங்க எல்லா லாங்குவேஜும் அதை ரெகக்னைஸ் பண்ணும். தங்கிலீஷ்ல பேசினாலும் உங்க ஃப்ளோ மட்டும் தங்கிலீஷா இருக்கும், பட் அந்த கீவேர்ட் எப்பயுமே ஒரு லாங்குவேஜ்ல தான் இருக்கும். கார் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க, இல்ல வந்து வண்டின்னு யூஸ் பண்ணுவீங்க, இல்ல வாகனம்னு சொல்லுவீங்க, இல்ல காடின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கீவேர்ட்ஸ், ஓகேங்களா? இந்த காருக்கும் நான் தேடுறதுக்கும் நடுவுல வேணா நீங்க தங்கிலீஷ் யூஸ் பண்ணலாம், பட் இந்த கீவேர்ட்ஸ் ஸ்டாண்டர்டா ஒரே ஒரு லாங்குவேஜ்ல தான் இருக்கும். இந்த கீவேர்ட்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதை பிக்கப் பண்ணிக்கும். உங்க கேமராவும் அதே மாதிரி தான். இப்போ நீங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லைக்ன்ற ஒரே ஒரு பட்டன் இருக்கும். ஏதாவது பிடிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணுவீங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2015 இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பேஸ்புக் சில எமோஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு 7 டைப் ஆஃப் எமோஜிஸ், ஏதாவது ஒரு படத்தை பாத்தீங்கன்னா வந்து பிடிக்கும், சிரிக்கிற மாதிரி, அழற மாதிரி, கோபப்படுற மாதிரி எல்லாம் போட்டீங்க. சோ இதை வச்சு உங்க கேரக்டர் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பவே. எதுக்காக எமோஜினா உங்க கேரக்டர் ஸ்டடி பண்றதுக்கு தான். சோ பிகாஸ் ஆல்ரெடி நீங்க பேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துறீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எல்லாமே கொடுத்துறீங்க. இதுதான் உங்களோட ப்ரொஃபைல், உங்க ப்ரொஃபைல கொடுத்துறீங்க. அவங்களுக்கு தேவை உங்க கேரக்டர், உங்க ப்ரொஃபைல் போயிடுச்சு. இப்ப என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எமோஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் எமோஜி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பேர் அந்த எமோஜி போட்டாங்க. சோ ஒரு ஒரு படத்துக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அதுதான் நம்ம கேரக்டர் இல்லையா. சோ எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த எமோஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் நம்ம கொஞ்ச நாள் எமோஜிஸ் யூஸ் பண்ணோம். அண்ட் தென் அதுவும் நம்மளுக்கு இப்போ போர் அடிச்சிருச்சு. அதெல்லாம் எமோஜி எல்லாம் பாக்குறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்லை, செலக்ட் பண்ணி போடுறதுக்கும் நம்மளுக்கு டைம் இல்லை. பட் இன்னைக்கு வந்து 10 of 9 people வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்கு மொபைல்ல தான் யூஸ் பண்றீங்க. அண்ட் எல்லா மொபைல்லையும் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு. இப்ப பேஸ்புக்ல ஒரு ஏதோ ஒரு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, பாத்துட்டு திடீர்னு பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சிரிச்சீங்கன்னா உங்க ஸ்மைல அது கேப்சர் பண்ணிக்கும். இது ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அது கேப்சர் பண்ணிக்கும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கேப்சர் பண்ணி அழகாக உங்க கேரக்டர் அதை ஸ்டடி பண்ணிக்கும். இனிமேல் இப்போ ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு படத்தை நீங்க அதில் பாக்குறீங்கன்னா இனிமேல் அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு இனிமேல் அந்த மாதிரி போட்டோகிராஃபே உங்களுக்கு வராது உங்க ப்ரொஃபைல்ல. இல்லை நீங்க வந்து ஒரு போட்டோவை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்மைலை கேப்சர் பண்ணிட்டு அது சம்மந்தமான போட்டோஸ் நிறைய உங்களுக்கு வரும் ஃபேஸ்புக்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப வருஷம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இது பெருசா பேசுறதுக்கு அப்படின்றது இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆல்ரெடி அவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறதா இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும்னு சொல்ல வரீங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார், வாட்ஸ்அப் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணலாமா அல்லது வந்து வேறு ஆப்ஸுக்கு மாறலாமா, ஒரு உங்களுடைய அட்வைஸ் சொல்ல முடியுமா? காமெடி அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்தாக தான் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து இன்னைக்கு வந்து பர்சனல் மெசேஜிங் சர்வீஸோட பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு பண்ண முடியாது. பிகாஸ் இன்னைக்கு ஆன்லைனில் கூட அவங்கவுங்க வெப்சைட்ல கூட வாட்ஸ்அப் மெசேஜர் மூலமா நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. சோ அவங்க வாட்ஸ்அப்பை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் வந்து மேபி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா நீங்க டெலிகிராம்ல போய் தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம், இல்ல சிக்னல்ல போய் ட்ரை பண்ணலாம். சோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணலாம். உங்களோட கம்யூனிட்டி, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்க எல்லாம் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் உங்களை இன்னைக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து யாருமே தானே இன்னும் சுயமா முடிவெடுக்கிறதே நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்களா டிசைட் பண்ணி ஒரு பொருளை கூட வாங்குறது இல்ல. அந்த பொருளுக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் இருக்கு, எத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, எத்தனை பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கு, அதை வச்சுதான் நீங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகுறீங்க இல்லைங்களா. அதே மாதிரிதான் இன்னைக்கும் இந்த அப்ளிகேஷனை எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த மாதிரி சோசியல் மீடியாலையும் யூனோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற முடிவு தான் வந்து போகணும்னு சொல்லலாம். ஸோ நாம என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சமூகம் தான் முடிவு செய்யுது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க, புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா சார், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ரிலேட்டடாக பலவிதமான விஷயங்களை, அதுவும் ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயங்களாக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. இது எப்படிப்பட்ட நகர்வுகளை அடுத்தடுத்து கொடுக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக வந்து ஆதன் தமிழில் உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி கார்த்திக் சார். நன்றிங்க, நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.